பிக் பாஸ் ஷோவில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் அவங்க கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு ஷோ பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம் பாலாக்கும் சிவானிக்கும் இடையில பயங்கரமான வாக்குவாதம் நடந்தது ஸ்டார்டிங்கில் பாலாவும் நம்ம ஆஜித்தும் பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து பாலா சிவானியோட சாக்லேட் எடுத்து சாப்பிட போனார் அந்த விஷயத்துக்காக சிவானி கத்துனாங்க உடனே அங்கேருந்த அனிதா எனக்கு கத்துறதெல்லாம் அலர்ஜி எனக்கு பேனிக் ஆகும் அதனால நீங்கள் கத்தாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பாலாவும் அதை ரெக்வஸ்ட் பண்ணி சிவானி கிட்ட

ஏன் அனிதா இந்த வீட்டில் எத்தனை தடவை கத்திருக்காங்க அப்போல்லாம் நாங்கள் போய் ஏதாவது சொல்றோமா வாக்குவாதத்துல சண்டையெல்லாம் அவங்க கத்துறது சரினா நான் இங்கே உங்க கூட பேசும்போது கத்துனது சரிதான் கத்தாமெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு ஒரே பேச்சா முடிச்சுட்டாங்க அனிதாவுக்கு செம்மா காண்டு அதை தொடர்ந்து நம்ம பாலாக்கும் சிவானிக்கும் இடையில இன்னொரு போரே கிளம்பிச்சுன்னு சொல்லணும் சிவானிக்கு கிச்சனில் பெருசாக வேலை செய்யறது பிடிக்காது இருந்தாலும் கேப்ரிலாக்கு சப்போர்ட் பண்ற வகையில வீட்டில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் மில்க் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் நின்று கப்பில் பாதி பாதியாக மில்க் குத்திக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்தா நம்ம பாலா இதுதான் ஒரு சான்ஸ் சிவானியோட ஜாலியாக பேசலான்னு போனவர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் மில்க் எப்படி ஈக்குவலா பிரிச்சு கொடுக்குறதுன்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அந்த இடத்துல தான் நம்ம சிவானிக்கு காண்டாயிருக்கு நான் கிச்சன் டீமே கிடையாது வாலண்டியர் பண்ண தான் வந்தேன் என்கிட்ட இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே கிடையாது நான் கேப்ரில்லாட்ட கேட்டு கேப்ரில்லா என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன் நீ தேவையில்லாமல் இதுக்குள்ளே இதுக்குள்ள இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது பாலாக்கு பாலாவுக்கு காண்டாயிடுச்சு நான் வீட்டில் ரேஷனிங் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் இதை கேட்கறதுல உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது அதை சிவானி ஏற்றுக்கிற மனப்பான்மையே இல்லை அதை தொடர்ந்து அவங்களோட சண்டை நீடிச்சுக்கிட்டே தான் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு பிக் பாஸ் ஷோட ரொம்ப பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தா அனிதாவோட பிஹேவியர் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்லேயே ரொம்ப வேர்ஸ்டான மோஸ்ட் இரிட்டேட்டிங் பர்சனாக தான் இருக்காங்க சிவானி கிட்ட கத்தக்கூடாதுன்னு சொன்னவங்க எவ்வளவோ சண்டையில் அதிகமாக கத்துனது அனிதா தான் எடுத்தோன்னே அவங்க வாயை தொடர்ந்து ஒரு கத்த கத்து கத்திட்டு தான் பிரச்சனையை பேசவே ஆரம்பிப்பாங்க அவங்க கத்தும் போது அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வராது போல மற்றவங்க கத்துனா மட்டும்தான் வருமோ என்னவோ அதே மாதிரி ஆரி ஆறிக்கிட்டையும் பயங்கரமாக கத்துனாங்க அதுவும் அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ஏதோ பல கொலை செஞ்ச ரவுடியோட ரியாக்ஷன் மாதிரி இருந்தது எதுக்காக அவ்வளோ வெறுப்பையும் கோபத்தையும் ஆரி மேலே காட்டுறாங்கன்னு தெரியல ஒரு ஆரி அனிதா மீடியாலேருந்து வந்ததுனால எல்லாத்தையும் பயங்கர கேல்குலேட்டிவாக செய்கிறாங்க அப்படின்னு பிக் பாஸ் கமல்ஹாசன் இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் இல்லை அந்த விஷயத்தை தான் அனிதா மைண்ட்லேயே வச்சுட்டு ஆரிய தனித்தனியா டார்கெட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களோ என்னவோ ஆரி அனிதாவை திரும்ப அவங்க வீட்டுக்கு அவங்க போகும்போது அவங்கள ஏற்றுப்பாங்களா தெரியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரையும் நீ கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஆனா இவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரி சொல்றதுக்கே வந்தாரு இதில் என்ன தப்பு இருக்குது பிரபாங்கிற ஒரு வார்த்தையை எடுத்ததுக்கே அனிதா அப்படி ஒரு கற்று கத்துறாங்க அவ்வளோ கத்தணுன்னு அவசியமே கிடையாது ஆனால் என்ன தான் அப்படி கற்று இருந்தாலும் தொடர்ந்து ரம்யா கிட்ட அதை பேசி சால்வ் பண்ணும்போது என் புருஷனை பற்றி பேசுனா நான் கற்றுவேன் அப்படின்னு அது ஒரு லவ்வாக மாற்றி மக்களை ஈஸியாக காம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அனிதா நியாயத்துக்கு பேசுகிறேன் அப்படின்னு ரொம்பவே அப்னோமலாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்ல போனாங்க அந்த டைம்ல ஆரி குறுக்க பேசும்போது ஆரி பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல இடையிலலாம் எதுவும் பேசாதீங்க நீங்கள் பதில் சொல்லும்போது நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொன்னாங்க ஆனால் ஆரி பதில் போது திரும்ப திரும்ப இவங்க தான் சண்டை போட ஆரம்பித்தாங்க அதே மாதிரி பாலா குக்கிங் டீம்ல சனம் அனிதா ரேகா இவங்க மூணு பேர் இருந்தப்போ ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக சண்டை போட்டாங்க ரொம்ப வேர்ஸ்டான டீம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த ஸ்டேஜ்ல எல்லார் முன்னாடியும் பாலா சொன்னாரு அப்போவும் பாலாவை பேச விடாம அனிதா இன்ட்ரெ பண்ணாங்க அனிதா தனக்கு ஒரு ரூல்ஸ் மற்றவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது இதுல நல்லாவே புரிஞ்சுது அது மட்டும் இல்லாம வீட்டில் ஒரு வாரம் முழுக்க தான் சமைச்சேன் அதுவும் வெண்டைக்காவும் ரைஸும் தான் வச்சேன் அப்படின்னு பல தடவை சொல்லி காட்டினாங்க போன வாரம் இந்த வாரம் ஒரு தோசை கரண்டிய கழுவுறதுக்கு ஆள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அர்ச்சனா இருந்த வரைக்கும் சத்தமே இல்லாமல் குக் பண்ணிக்கிட்டு இடையில வர்ற வெசல்ஸாக அவங்களே வாஷ் பண்ணிக்கிட்டு ரொம்ப டீசெண்டான வேலை சாப்பாடு போட்டாங்க ஆனால் இப்போது ஆஃப்டர் அர்ச்சனா வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது ஒரு காஃபியும் டீயும் போட தெரியாத அனிதாக்கு குக்கிங் மட்டும் எப்படி தெரியும் தான் தெரியல அவ்வளோ சோம்பேறித்தனம் போல் டெய்லியும் நம்ம காஃபி டீ போட்டுக்கிட்டு இருந்தா காலையில் நைட்டுன்னு ரெண்டு வேலை போட விட்டுருவாங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு காஃபி போடுறது தெரியவே ட்ரை பண்ணுறாங்க இவங்க பெருசா வேலை செய்யற மாதிரியும் தெரியல சும்மா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நானும் டீம்ல இருக்கேன்ற பேரொழி இல்லைங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாலா கேட்ட கேள்வி கரெக்டு தான் ரேஷனிங் பற்றி தெரியாது எப்படி காஃபி டீ போடணும் தெரியாத ஒரு ஆளை எதுக்காக நான் கேப்டனா போடணும் கேப்டனை மாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பாலா பேசிட்டு இருந்தாரு அது என்னவோ உண்மை தான் கேப்ரிலாவை கூப்பிட்டு பருப்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அனிதா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கேப்ரிலா தனக்கு குக்கிங் தெரியாது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அனிதா தான் நல்லா குக் பண்ணுவேன் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு சுத்தமாக குக்கிங் தெரியல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி நம்ம ரம்யாவை கவனித்து பார்த்தா தான் தெரியும் எல்லா முறையும் பாலாக்கும் சரி அனிதாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுதான் ஏன்னு தெரியல குரூப்பிசம் குரூப்பிசம்னு பார்த்த வரைக்கும் இந்த பக்கம் அனிதா ரம்யா ஆரி இவங்கெல்லாம் கூட ஒரு வித்தியாசமான ஒரு குரூப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அனிதா ஆரியை நல்லாவே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆரி அனிதாவோட நடந்த பிரச்சனையை ரியோக்கிட்டையும் சோம் கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணார் அப்போ கூட அவருக்கு மனசு கேட்கல உடனே நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் கேமரா கிட்டே போயிட்டு அனிதாவோட பேரண்ட்ஸுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன் உங்களை நான் தப்பாக மீன் பண்ண வரவே இல்லை நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததே வேற அப்படின்னு சொல்லி மக்களுக்காக ஒரு சாரியை போட்டுட்டார் இந்த சாரி தான் அவரை கிட்ட இருந்து காப்பாற்ற பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும் இன்றைக்கி பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் அர்ச்சனான்னு தான் சொல்லணும் பிக் பாஸையே ரெண்டாக பிரிக்கலாம் பிஃபோர் அர்ச்சனா அண்ட் ஆஃப்டர் அர்ச்சனா அப்படின்னு அர்ச்சனாவோட வெளியேற்றதுக்கப்புறம் வீட்டில் நிறைய பேர் முகம் தெரியப்பட்டுருக்குதுன்னு தான் சொல்லணும் சரி நீங்கள் சொல்லுங்கள் அனிதா இன்றைக்கி ஆரிக்கூட சண்டை போட்டதில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஆரிக்கா அனிதாக்கா உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனது வரைக்கும் சுனிலகம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஆரியா சார் உள்ள வர்றாரு ஒரு செலிபிரிட்டி ஆஸ்பெக்டில் நம்ம எப்பவுமே இருப்போம் ரொம்ப ரஃப் டஃப் காமிக்கூடாது அப்படின்னா பட் ஈஸ் அ ரஃப் அண்ட் டஃப் கை அண்ட் ரியலி லேர்ன் டிசிப்ளின்